நாணிகள் அனைவரும் பாடுபட்டு வந்தவர்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஆண்டவரே ஆட்டி படைக்கக்கூடிய நம்ம வஞ்சிக்கக்கூடிய ஆண்டவரே தக்கவர் பயன்படுத்தி ஜென்மத்தை கடைத்திடலாம் இப்படி ஒவ்வொரு ஞானிகளும் பாடுபட்டிருக்கிறார் ராமலிங்கசாமி புண்ணியம் செய்திருக்கிறார் நல்லபடி அவருக்கு சித்தி பெற்றது சில பேர் முன் செய்த பாவம் இருந்தால் போட்டு கசக்கி விடுவார்கள் நான் என்னப்பா செய்வேன் நீ செய்த வேணை தபத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா நீ செய்த வினைக்கு நீ அணுகி தான் வரணும் முன்னை வினைவரின் முன்னுண்டு தீர்ப்பறணும் முன்ன வினை வந்து அதை முன்ன சாப்பிட்டு தான் தீர்க்கணும்னு அர்த்தம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க கொன்றால் போவோம் தின்றால் போகணும் கோழியை கோழியை அறுத்து சாப்பிட்டா வினை தீர்மண்ணா கொன்ற பாவத்தை திங்க வேணுமல்லவா கொன்ற பாவத்தை தின்றால் தீருண்ணா இவன் ஆட்டுக்கு அது மாம்சம் தின்னா போயிடுமா அது அப்படியெல்லாம் ஏமாறக்கூடாது அப்படி இருந்தாக்க இவளுக்கு வெகு பேர் எல்லாம் ஞானி ஏற மாட்டானா ஆக இந்த துறையை அடைய விரும்புகிற மக்கள் காலமாகாமல் இருக்க வேண்டுமென்றால் ஞானிகள் அது புலால் உண்ணாமலும் உயிர் கொலை செய்யாமல் இருக்க வேண்டும் அது இவன் என்ன இருப்பது தடைவனை வணங்கினால் தானே அற்று போகுது ஆ பாவம் குலால் உண்ணது கூடாது ஐயோ உயிர் கொலை செய்ய பாவம் இந்த உணர்வு அவன் நெருங்க நெருங்க பெரியோர் நாமத்தை சொல்ல 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 இது இந்த ஒரு பழக்கமெல்லாம் தூள் உடைந்து போகும் ஆக இதெல்லாம் திருவள்ளுவர் துணை இல்லாமல் முடியாது அப்போ காலம் ஞானிகள் என்ன செய்கிறார்கள் தெரு வள்ளுவனையால் சொல்வான் பருவத்தோடு ஒட்டவள் பருவம்னா காலம் பருவத்தோடு ஒட்டனா பொருந்தன்னு அர்த்தம் காலத்தோடு பொருந்த செயல்படுதுன்னு அர்த்தம் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் ஒழுகுனா செயல்படுது காலத்தோடு பொருந்தி செயல்படுதல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறுனா திரு என்பது எதுன்னா திருன்னா அழகு இந்த செல்வம் திருனா தெய்வம்னு பொருள் உண்டு திருனா அடைமொழி அப்போ புறமொழித்து ஒடுங்கி பருவத்திலே ஒழுங்கணும் இந்த காற்று பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் பொருந்தணும் மூச்சு காற்று புறமொழித்து பொருந்த வேண்டும் இது ஞான இது அது வந்து ரகசியமான வார்த்தை பருவத்தோடு ஒட்டணும் இளமை காலத்தில் மூச்சு காற்று புறமொழித்து ஒடுங்க வேண்டும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் இளமை காலத்தில் மூச்சு காற்று புறமொழித்து ஒடுங்க வேண்டும் ஒட்ட ஒழுகல் திருவணி தீராமல் யாருக்கும் கயிறு தின தெய்வம் நம்ம விட்டு நீங்காமல் இருப்பதற்கு கட்டுகின்ற கயிறுனு அர்த்தம் தீராமனை நீங்காமல் திருமகள் ஆகிய திருமகள்னு பொருள் எடுத்துக்கலாம் தெய்வம் நம்மை விட்டு நீங்காது கட்டுகின்ற கயிறு அப்போ மூச்சு கட்டுவது பற்றியே இந்த பாடல் வந்திருக்கு மூச்சு காட்டு கட்டுவது திருவணி தீராமல் யாருக்கும் யாருக்குன்னா கட்டுகின்ற கயிறு மூச்சு காட்டை கட்ட வேணும் அப்போ மூச்சு காட்டை கட்டினால் நம்மை விட்டு தெய்வம் போகாது திரு என்பதுக்கு அடைமொழிதானே திருமகள்னு சொல்லலாம் தெய்வம்னு சொல்லலாம் தெய்வம் நம்ம விட்டு போகாது இப்போ தெய்வம் எதுன்னா அதுதான் மூச்சுக்காற்று ஒருவனை கடைத்தேற்றுவது மூச்சுக்காற்று காலில் போட்டு மிதிப்பது மூச்சுக்காற்று அப்போ மூச்சுக்காற்று காலில் போட்டு மிதித்து விடும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க